ஜோதியா பத்தி பேசினாலும் சரி, அவங்க குடும்பத்தை பத்தி பேசினாலும் சரி, சங்கிகன்னு பேசுறீங்க, இந்த இயக்கத்துல இருக்கிறவங்க சங்கிகன்னு பேசுறீங்க, ஏண்டா கூமட்ட நாய்களை நீங்க என்ன பேசினாலும் நான் கேட்டுட்டு இருக்கோன்மாடா. நீங்க எல்லாம் என்னடா புடுங்கினீங்க, நீங்க நாய்களா? கொரோனாவை பத்தி பேசுறதுக்குள்ள ஜோதிகாங்கிற ஒரு கூத்தாடி பேசுனதுக்காக இத்தனை பொங்கி எந்திரிச்சு வர்றீங்க நீங்க? எவளாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, வாயில் கவ்வ கொடுத்து செருப்படுத்து அடிப்பேன். அது எவனா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நான் சொல்ற கூத்தாடிகளை நீ சொல்ற விக்கன்னா அந்த இத விஜய சேதுபதி வர்றா, களஞ்சியம் வர்றா, உன்னி எவனா வந்து ஜோதிக கூத்தாடிக்கு வந்துட்டு இருக்கிறீங்களே நீங்க. தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் பாதிச்சு மக்கள் பணியில களத்துல இறங்கி நோய் எங்களை தாக்குனாலும் பரவாயில்லன்னு சொல்லி எங்களுடைய பாஜக உறுப்பினர்கள், பாஜக தலைவர்கள், பாஜகவில் இருக்கும் ஒன்றிய தலைவர்கள், இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், இயக்க காவிப்படை தளபதிகள், ஆர் எஸ் எஸ் இருக்கும் தொண்டர்கள் எல்லாரும் களத்தில் இறங்கி எங்களுடைய இந்து மக்களுக்காகவும் ஜாதி சமய மதம் எல்லாத்தையும் கடந்து மனிதநேயத்தின் அடிப்படையில் இன்று தமிழ்நாட்டில் நாங்கள் கொரோனா என்னும் கொடிய வைரஸ் வந்தாலும் பரவாயில்லை, எங்களால் முடிந்த உதவிகளை களப்பணியில் நீங்கள என்னடா புடுங்கினீங்க நீங்க நாய்களா? கொரோனாவை பத்தி பேசுறதுக்குள்ள ஜோதிகாங்கிற ஒரு கூத்தாடி பேசுனதுக்காக இத்தனை பொங்கி எந்திரிச்சு வர்றீங்க நீங்க? என்ன கூமட்டேன்னு நினைச்சிட்டீங்களாடா? நாங்க எல்லாரும் வந்து என்ன பேசினாலுமே பாஜக கார சங்கிகன்னு பேசுறீங்க, இந்த இயக்கத்தில் இருக்கிறவங்க சங்கிகன்னு பேசுறீங்க, ஏண்டா கூமட்ட நாய்களை நீங்க என்ன பேசினாலும் நாங்க கேட்டுட்டு இருக்கோமாடா. பாஜக காரன் உங்களுக்கு என்னடா பண்ணாங்க? ஆர் எஸ் எஸ் காரன் உங்களுக்கு என்னடா பண்ணாங்க? இந்த இயக்கத்தில் இருக்கிறவங்க நாங்கெல்லாம் என்னடா பண்ண? பரதேசி நாய்களா? நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க, நான் கேட்டுட்டு இருக்கோமா? எவன அந்த களஞ்சியம் அம்மா, ஏண்டா புடுங்கி, நீ என்ன வேணாலும் பேசுவ, இந்த இயக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து ஜோதியாவ பத்தி பேசினாலும் சரி, அவங்க குடும்பத்தை பத்தி பேசினாலும் சரி, நாங்க உறுதுணையா இருப்போம். யாரு இந்த இயக்க தலைவர்கள் வந்து பேசினாலும் நாங்க தேடி வந்து அடிப்போம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கியம்மா. நீ அடிக்கிற வரைக்கும் எங்க கை பூ பறிச்சிட்டு இருக்குமாக்க. நீ உண்மையாலுமே ஒரு ஆத்தா ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா வாடா, நீ ஒத்தைக்கு ஒத்தைக்கு நேருக்கு நேரம் மோதி பாத்துக்கலாம். உன்னுடைய இந்த திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே வந்து படத்தோட நிறுத்திக்க நீயே, சரியா? உண்மையாலுமே களத்துல இறங்கி நேருக்கு நேரு சந்திச்சு நேருக்கு நேரு வீர வசனம் பேசி நேருக்கு நேரு நாங்க களத்துல இறங்கி அடிக்கிறவங்க தாண்டா, நாங்கெல்லாம் வீர பரம்பரையிலிருந்து வந்தவங்க. நாய களஞ்சிய எவன்டா நீய? எனவே இந்த இயக்கத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் வீடு தேடி வந்து அடிப்பேன்னு சொன்னியம்மா. டே பொட்ட பயல, நீ உண்மையாலுமே இந்த வீடியோ உனக்காத்த அடைப்பை நான் போடுற. நீ உண்மையான ஆம்பளையா இருந்தீனா இந்த வீடியோ பார்த்த அடுத்த செகண்டே நீயே. என் பேரு சரஸ்வதி, சஸ்தி சேனா இந்து மக்கள் இயக்கத்தினுடைய நிறுவன தலைவியாக இருக்கிற. முதல்ல வந்து நீ என்னை தொடுடா, நீ ஆம்பளையா இருந்த என்னை தொடுடா நீ. அதுக்கப்புறம் நான் உன்னை வந்து எப்படி தொடுறேங்கிறது மட்டும் பாருடா. என்னுடைய காவிப்படை தளபதிகளோ, என்னுடைய பாஜக உடன்பிறப்புகளோ யாருமே தேவையில்லை. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை காவிப்படை தளபதிகளுக்கு சேர்த்து தாண்டா உன்னை வந்து நான் ஜெருப்புல அடிக்கிறேன். புறம்போக்கு நாய, நாங்க போடுற பணத்திலையும் நாங்க போடுற காசுலையும் நீங்க எல்லாம் பிச்சை வாங்கிட்டுங்கிற நாய, நீங்க இன்னைக்கு கோடீஸ்வரனா ஆயிட்டு